எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்துஜா. மகாமுனி செப்டம்பர் 6th வந்து ரிலீஸ் ஆக போகுது. மகாமுனி மகாமுனியில் நான் விஜின்ற ஒரு கேரக்டர், ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபா குழந்தைக்கு அம்மாவா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கதை சொன்ன உடனே அந்த கதைக்காக நீங்கள் அப்செட் பண்ணிட்டீங்களா, எப்படி? ஆ, எனக்கு அந்த மாதிரி எனக்கு யோசிக்கவே தோணலை. கதை கேட்டுட்டு தான், ஸ்கிரிப்டர் டிரெக்டர் ரெண்டுமே இது பண்ணி ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணும் போது அது அந்த மாதிரி தப்பாக தெரியல. பவானி சங்கர், நீங்களும் ஒன்றா தான் வந்தீங்க, ஆனால் பவானி சங்கர் கிடைக்கிற சான்சஸ் ஏன் எங்களை இந்துச்சோக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகலை? மேபி நான் அந்த என் மேலே ஏதோ மிஸ்டேக் இருக்கலாம், நான் அதளவுக்கு உழைக்காமல் இருந்திருக்கலாம். நடுவில் நான் வந்து மேதமானுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் என்னோடய பர்சனல் திங்னால ஐ வெண்ட் அவுட் அண்ட் அகெயின் எந்த கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஆனால் ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. உங்களோட நடிப்பையும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, இந்துச்சாவோட எக்ஸ்பிரஷனாக இருக்கணும், அவங்க நடிச்ச விதமாக இருக்கணும், எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல நேம் கிடச்சிச்சு உங்களுக்கு? யா, டெஃபினட்டாக எப்போவுமே குட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல, டெஃபினட்டாக பேட் அண்ட் குட் எல்லாமே ஒன்றா தான் வரும். எந்த ஸ்லோவாக இருக்குது இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு, ஓகே, ஆனால் ஐ ஆம் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட், என்னோடய லேர்னிங் ரொம்ப கிளியராக இருக்குது. நானும் ஆர்யாவும் பெருசாக பேசிக்கிட்டது இல்லை, தனியாக சும்மா உட்காந்தா கூட எங்களுக்கு நாங்கள் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தே கிடையாது. எப்போவுமே ரொம்ப அவரும் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பார் ஸ்கிரிப்டில், ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஸோ பண்ணியிருக்கீங்க, ஆமாம், டெஃபினட்டாக இருக்குது, ஆனால் நான் பார்க்குறதுல எனக்கு அது என்னோடய ஃபீல் இருக்குது, அது நடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் தனித்தனியாக உட்காந்துட்டு தான் கூட எனக்கு யாரோ மாதிரி தோணலை, ஸோ அந்த ஃபீல் இருந்தது எனக்கு. இந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? டெஃபினட்டாக எல்லாருக்குள்ளேயும் வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கும், அது வந்து டிரெக்டர் கையிலையும் ஸ்கிரிப்ட் கிட்டேயும் தான் இருக்குது, அது டிமாண்ட் பண்ணுறது வாங்குறது எல்லாமே. கண்டிப்பாக இதுக்கப்புறமா எனக்கு வரப்போகிற இந்த மூவி பார்த்துட்டு எனக்கு வர ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி கூப்பிடுவாங்கன்னு. படத்தில் சாங்ஸில் அப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியே இருப்பீங்களா, ஒரு லுக்கு, கெட்டப், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சொல்லுங்கள்? எல்லாமே ஒரு சாதாரண ஒரு ஒரு ஊரில் பார்க்குற சாரீ, ஒரு நைட்டி, அந்த மாதிரி ஒரு இதுவில் தான், பெருசாக எதுவும். டயலாக்ஸ்லாம் எப்படி டைரக்டர் கொடுத்துருந்தார், ஏதாவது ஊர் ஸ்லாங் இருக்கா? இருக்குது, ஸ்லாங் இருக்குது. என்னென்னா அந்த பொண்ணு வந்து எல்லா ஊரையும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கும், ஸோ அது வந்து பேக் ஸ்டோரி, அது வந்து படத்தில் அந்தளவுக்கு வராது, ஒரு டயலாகில் தான் கன்வே ஆகும். ஆனால் அப்படி இது பண்ணும்போது எல்லா லாங்குவேஜும் எல்லா ஸ்லாங்கும் கலந்து வரும்ல. அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்க, இந்த மாதிரி கிடையாது, இல்லை, மேபி எதனா அப்டேட் சாங் இருக்கலாம், அது வந்து ஸ்டோரியை மூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான், அவ்வளோதான், அந்த மாதிரிலாம் இல்லை படத்துக்கே யாருக்குமே அந்த மாதிரிலாம். ஆமாம், என்னோடய பையன் அந்த படத்தில் ஒரு குட்டியாக ஜாசிக். ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து பயங்கரமாக, நாங்கள் நடிக்கிறது நம்ம உள்வாங்கிறத தாண்டி குழந்தைங்க வந்து அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, அது காரணம் அவங்களோட இன்னசென்ஸ் தான். இன்னசென்ஸ் அதிகமாக இருக்கும் போது அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே வெள்ளந்தியாக அப்படியே பண்ணுறாங்க, அது அவ்வளோ பியூராக இருக்குது. அவன் பயங்கரமாக பிச்சுட்டான். ஆமாம், ஒரு ஹீரோயினா வந்துட்டு போகிற கதாபாத்திரத்தில் மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரத்தையே நகர்த்தி அந்த படத்தையே புஷ்பாக் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான ஒரு ரோலா, எப்படி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கு? சினிமாவுக்கு வந்தோம், அப்போ வரும்போது எதுவும் தெரியாது, ஆனால் வந்ததுக்கப்புறமா ஒரு அப்பா நம்ம ஒரு ரீசனோடு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது இங்கே இருந்துச்சு. வேறு என்னென்ன படங்கள் இருக்குதைக்கு? இப்போது பிகில் ரிலீஸ்க்கு இருக்குது அண்ட் சூப்பர் டூப்பர் ரிலீஸில் இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ காக்கின்னு ஒரு ஃபிலிம் விஜய் ஆண்டனி அவங்க கூட பண்ணுறேன், அவ்வளோதான். படம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது, நிறைய படங்கள் தீபாவளி ரிலீஸ் போய் தியேட்டரில் பார்க்குறது, உங்கள் படமே ரிலீஸ் ஆகுது. ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக தீபாவளி தீபாவளி எதனா ஒரு படம் வந்துடும் எனக்கு, மேதமான தீபாவளி மெர்சல் கூட ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக, அப்போது இப்போ வந்து பிகில் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், அது வந்து கைண்ட் ஆஃப் கிளாமர் ஷூட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஆனால் அதுவும் ஒரு டைமென்ஷன் தான், நான் அவங்களோட ஒரு டைமென்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாமே அது நான் இந்த மாதிரி பண்ண முடியும், இந்த மாதிரி பண்ண முடியும் நம்ம காமிச்சா தான் டைரக்டருக்கு தெரியும். இப்போ அவங்க ஜோக்கரில் படம் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப டோன் டவுன் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி பார்க்குறவங்க யாரும் ஹீரோயினாக எடுக்க மாட்டாங்க டெஃபினட்டாக. ஸோ அப்படின்னும் போது டைமென்ஷன் மாற்றிக்க தப்பு கிடையாது, அது ஓகே, அது பார்க்குறவங்களோட கண்ணில் தானே இருக்குது, தப்பாக பார்க்குறது ஒரு ஐட்டம். மகாமுனி
மகாமுனி செப்டம்பர் 6th வந்து ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இது மறக்க முடியாத ஒரு படமாக அமையும். எல்லாருமே ஒரு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது நீங்கள் படம் பார்த்து சொன்னால் தான் இது இந்த எஃபர்ட்க்கு எல்லாருக்குமே பலன் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் வந்து பாருங்கள்.